தமிழ் இலங்கையில வந்து நம்ம தமிழக மீனவர்கள் வந்து பிடிச்சிருக்காங்க, பிடிச்சு அவங்க உள்ளே வச்சுட்டு அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கல, சரியான முறையில எங்களை வந்து பாத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இலங்கையிலிருந்து வந்த தமிழக மீனவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க சார். நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வேடிக்கை தானே, வழக்கமா சின்ன பிள்ளைய நம்ம மீனை பிடிச்சி பிடிச்சி விளையாடுற மாதிரி அவன் மீனவனை பிடிச்சி பிடிச்சி விளையாடுவான். யார் கேட்கறது, யார் கேட்கணும்னு சொல்லுங்க. என்கிட்ட ஒரு கருத்து கேட்குறீங்க, கருத்தானே சொல்ல முடியும். யார் கேட்கணும்? இது எத்தனை ஆண்டுகளாக நடக்குது, எத்தனை ஆண்டுகளாக நடக்குது. நீ என்ன இதுக்கு அவனுக்கு 7000 கோடி கடன் கொடுக்குற? உன் நாட்டு மீனவனை அவர் சொல்றாரு, அமித்ஷா தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ள தானே இருக்குது, அப்படி தெரியுதில்ல, தெரியுதில்ல. இந்தி சமஸ்கிருதத்தை தான் உனக்கு மத்திய அரசின் நிதி கிடைக்காதுன்னா நீ வச்சுக்க, நான் மாநில அரசின் வரியை தரமாட்டேன்னா நீ என்ன பண்ணுவ? இந்தியாவின் பொருளாதாரத்தை நினைக்கிறது 2வது இடத்துல இருக்கிறேன் நான், எனக்கு நீதி தரனா ரொம்ப வெள்ளன் கூட்டு வச்சுக்க போ, நோ ஜிஎஸ்டி நோ வரி, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. காந்தியால தான் வரி கூட இதை நடத்த முடியுமா, எங்களால் முடியாதா? இந்த நாட்டின் குடிகள்னா நாங்கள், எங்களை இவ்வளவு பிடிச்சு பிடிச்சு சித்திரவதை பண்றானே. குஜராத்தில் ஒரு மீனவனை சுட்டதுக்கு பாகிஸ்தான் ராணுவம் பாகிஸ்தான் மீது போர் தொடுக்கணும்னு சொன்னீங்களா இல்லையா? நீ அவன் மேலே நீங்கள் வழக்கு போட்டீங்க, அந்த இராணுவத்தின் மீது பாராளுமன்ற நீங்கள் அந்த மாநிலம் போட்டுச்சு, இந்திய அரசு போட்டுச்சு, எல்லாரும் போட்டிங்கல்ல. நாங்கள் இத்தனை மீனவனங்களை பிடிச்சி பிடிச்சி சிறைப்படுத்தி விளையாடுறானே, நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இப்போ சொந்த நாட்டு மீனவன் படகை பறிச்சு அவன் ஏலம் போடுறானே, உனக்கு அறிவு இல்லை, உனக்கு வெக்கமா இல்ல அது? நீ அவனுக்கு போர்க்கப்பல் கொடுப்ப, பயிற்சி கப்பல் கொடுப்ப, கொடுமை. ஆட்டுங்க காட்டுங்க, ஆட்டம் காட்டுங்க, எத்தனை நாளை காட்டிடுவீங்க? நான் பார்க்க தானே போகிறேன். நாங்க வந்து நீ பொருள் சேகரிச்சோம் போர் சூழல்ல, அந்த பொருளை வந்து வணங்காமன்ங்கிற கப்பல்ல அனுப்புறதா இருந்தது. அன்னைக்கு அன்றைய முதல்வர் ஐயா வந்து அதை அனுமதிக்கல, காங்கிரஸ் அரசு இதை அனுமதிக்கல. சாகும் வரை உண்ணாவிரதன் உயிரை முன்னிறுத்தி எங்க ஐயா பட்டினி போராட்டத்தை அந்த கோயம்பேடு சந்தைக்கிட்ட இருந்தாங்க, நாங்கள்லாம் எங்கள் ஐயா கூடவே இருந்தோம். அப்புறம் ஒரு நாள் அவரால் ரொம்ப திடீர்னு உண்ணாவிரதத்தை முடிக்கிறாங்க, அப்போ எனக்கு தெரியாது. திருப்பி எங்கள் தலைவரை போய் நான் சந்திக்கும்போது நான் தான் வந்து நான் ஐயா ஐயான்னு சொல்லுவேன், அவங்க அண்ணன் என்னன்னு எங்கள் ஐயாவை கூப்பிடுவாங்க. நான் தான் உங்கள் ஐயா வந்து இப்போ உண்ணாவிரதத்தை நிறுத்தி சொல்லிட்டேன், அவர் எப்படி நமக்கு அனுமதிப்பார், நீங்கள் அதை நம்பிக்கிட்டு நீங்கள் இந்த வேலையை செஞ்சீங்க, ஐயாவுடைய உயிர் ரொம்ப முக்கியம்ட்டு தான் நான் வந்து அண்ணா நீங்கள் நிப்பாட்டிடுங்க, தேவையில்லை நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லி நான் தான் நிறுத்தினேன்னு. அது மாதிரி அந்த சூழல்ல அனுப்ப விடலை. இப்போ நான் என்ன கேட்குறேன் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள்ட்ட, இப்போ இலங்கையில் ஒரு பொருளாதார நெருக்கடி இருக்குது, அதை விட மோசமான நெருக்கடி இங்கே இருக்குது, அதை விடுங்க, அது அப்புறம் இன்னொரு 6-7 மாதத்துக்கு தெரியல, அடுத்த வருஷம் கூட தெரியும். இப்போது தமிழ்நாடு அரசு தமிழர்கள் காசு, என் வரி, என் ஆத்தானப்பன் வரி, உங்கள் வரி எல்லாத்தையும் எடுத்து நம்ம எடுத்து கொடுக்குறோம், 100 கோடி கொடுக்குறோம், 200 கோடி கொடுக்குறோம். யார் மூலமாக? இந்திய அரசின் மூலம், ஒன்றிய அரசின் மூலமா இலங்கை அரசு கொடுக்கும். ஆனால் அதை பெற்றுக்கொண்ட இலங்கை அரசு என் சனத்துக்கு, என் மக்களுக்கு ஒரு அரிசி கொடுக்குமா? 1 ரூபா கொடுக்குமா? இதுக்கு உறுதி யாரா தருவீல்ல? தருவார்களா? இதை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இல்லை கொடுப்பார்கள், கொடுக்க வைப்போம் அப்படின்னு உறுதியை தர முடியுமா? இதுவரை கொடுத்துருக்கானா? எங்களுக்கு எந்த உரிமையும் தரல. அவன் ஒண்ணுதான் எடுப்பான், எங்க உயிரை எடுப்பான், எதையும் கொடுக்க மாட்டான். 1 கிலோ அரிசி கூட தர மாட்டான், 1 அரிசி தர மாட்டான் எங்களுக்கு. அப்புறம் நீங்கள் கொடுக்குறோம் இலங்கை தமிழருக்கு கொடுக்குறோம், இலங்கை மக்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா இலங்கை சிங்களனுக்கு கொடுக்குறோம்னு சொல்லிட்டு போங்க, அவ்வளோதானே. அதனால் எங்களுக்கு என்ன லாபம்? அதனால் நாங்கள் தனியாக தரட்டோம், அரிசி பருப்பு உலர் உணவுகள் எண்ணெய் பால் மாவு இதெல்லாம் நாங்கள் சேகரிக்கிறோம், சேகரித்து தனியாக நாங்கள் அனுப்பப்பா முயற்சிப்போம். அங்கே இருக்கிற எங்கள் எம்பிமார்கள் எங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள்ட்ட பேசியிருக்கோம், அது எங்கள் மக்களுக்கு ஒன்றி கொடுக்கும். அதான் சிங்கள மக்களுக்கு கொடுக்கூடாதுன்னு நான் சொல்ல, இந்த சூழலை நம்ம வந்து இந்த ரசிக்கலை. நாங்கள் சாகும்போது நீங்கள் ரசிச்சிங்க, லட்டு கொடுத்தீங்க, ஆனால் நாங்கள் அந்த மனப்பக்கம் கொண்ட மக்கள் இல்லை, நாங்கள் உயிர்மை நேயர்கள், உலகம் தெளிவு நேசிக்கிறவர்கள். ஆனால் நீங்கள் எங்களுக்கு தரும் உங்கள் அதிகாரம் தருமா? தராது. அதை தர வைக்குமா? தமிழ்நாடு அரசு அழுத்தம் கொடுத்து இந்திய அரசு பேசி தமிழர்களுக்கு கொடுங்க, தமிழர்களுக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லுமா? நடத்த நாங்கள் ஏற்கனவே கொடுத்து தான் இருக்கோம், வீரத்தமிழர் முன்னணி நாங்கள் இருந்து எங்கள் மக்களுக்கு வந்து உதவிகளை செய்து கொண்டு தான் இருக்கோம், செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஏற்கனவே 1 கோடி 1.5 கோடிக்கு மேலே நாங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சைக்கிள் கொடுக்கும், மிதிவண்டி கொடுக்குறது, பிள்ளைகளுக்கு பாட நோட்டுகள் கொடுக்குறது, அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். இம்முறை வந்து நாங்கள் அப்படி இல்லை, அது முறைப்படுத்தி செய்வோம், சேகரித்து வச்சுக்கிட்டு எப்படி கொண்டு போகிறதுன்னா கொண்டு போவோம்.